News TV, enlightening the thirsty. பரிசுத்த பரமதிவிய நற்கருணையில் வீற்றிருக்கும் ஆண்டவரே, பரிசுத்த பரமதிவிய நற்கருணையில் வீற்றிருக்கும் ஆண்டவரே, உம்மை இருகரம் குவித்து சிரம் தாழ்த்தி ஆராதிக்கிறேன். இருகரம் குவித்து சிரம் தாழ்த்தி ஆராதிக்கிறேன். ஆண்டவராகிய இயேசுவே, எங்களை பலமுறை வலிய வந்து அழைக்கிறீரே. உமது அழைப்பு மீண்டும் மீண்டும் எங்களுக்கு அருளப்படுகிறது. ஆண்டவரே, உமது அழைப்பை பல நேரங்களிலே புறக்கணித்து விடுகிறோம். பலவிதமான சாக்கு போக்குகளை சொல்லி உமது அழைப்பை ஏற்க தயங்குகிறோம், மறுக்கிறோம். ஆண்டவரே, விருந்து ஏற்பாடு செய்த அரசன் அழைப்பை மக்களுக்கு கொடுத்தார். ஆனால் விருந்து நேரத்தில் ஒவ்வொருவரும் ஒரு சாக்கு போக்கு சொல்லி விருந்துக்கு வர மறுத்துவிட்டனர். அதனால் சாலை ஓரங்களிலும் வீதிகளிலும் இருந்த ஏழை எளியவர்களை உமது விருந்துக்கு அழைத்து அவர்களுக்கு விருந்து கொடுத்தீர். உமது அழைப்பை ஏற்றுக்கொண்ட இல்லாதவர்கள் வறியவர்கள் உமது விருந்தில் பங்கேற்றனர். ஆண்டவரே, அதுபோல எங்களையும் அழைக்கிறீர். உமது அழைப்பை ஏற்று நாங்களும் இடம் வர உமது அன்பை பெற உமது தெய்வீக விருந்தில் பங்கு பெற எங்களுக்கு அருளும்.
சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா, நீரே எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா, நீரே சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா, நீரே எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா, நீரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம், என் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், என் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா, நீரே வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே ஐயா, நீரே அவாந்திர வழியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே ஐயா, நீரே உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம், என் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், என் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ரஷ்யா நாட்டில் சோல்ஜெனிட்சின் என்ற ஒரு நாவலாசிரியர் இருந்தார். இவர் 1918 பிறந்தவர், நம்முடைய காலத்தில் வாழ்ந்தவர். இவர் 1963 ஏராளமான புத்தகங்களை எழுத ஆரம்பித்தார். குறிப்பாக ரஷ்ய நாட்டில் இருக்கிற பொது உடைமை கொள்கை, அதற்கு மூல காரணமான ஸ்டாலின் என்பவருடைய ஆட்சியில் இருந்த அநீதி, அக்கிரமம், தீமை அனைத்தையும் அவர் தனது நாவல் வழியாக வெளிப்படுத்தினார். எனவே இவர் கடுமையாக எச்சரிக்கப்பட்டார். இவரை சிறையில் அடைத்தார்கள். சிறையிலிருந்து வெளிவந்து அதன் பிறகு அவர் தப்பி அமெரிக்க ஐக்கிய நாட்டுக்கு சென்றார். அங்கே 1970 அவர் எழுதிய நூலுக்கு நோபல் பரிசு வழங்கப்பட்டது. அவரை பார்த்து ஒரு நிருபர் கேட்டார், ரஷ்ய நாட்டில் ஏன் மக்கள் மகிழ்ச்சியாக இல்லை, ஏன் அங்கே வளமை இல்லை, ஏன் மக்கள் ரஷ்யாவை விட்டு வெளியேறி கொண்டிருக்கிறார்கள் ரகசியமாக, அதுவும் அதிகம் படித்தவர்கள் அறிஞர்கள்
நாட்டை விட்டு வெளியேறி கொண்டிருக்கின்றார்களே, என்ன காரணம் என்று அவரை கேட்டபோது நான் சிறுவனாக இருந்த பொழுது பள்ளிக்கூடத்திற்கு சென்றேன். பள்ளிக்கூடத்துக்கு செல்லும் போது என்னுடைய தாய் என்னை பள்ளிக்கு அழைத்து வருவார். பள்ளிக்கு அழைத்து வரும்போது வழியில் இருக்கிற ரெண்டு ஆலயங்கள் அந்த கோயில்களுக்கு என்னை அழைத்து செல்வார். அங்கே சிறிது நேரம் நாங்கள் ஜெபித்துவிட்டு வருவோம். இதை அறிந்த என்னோடு படித்த மாணவ மாணவியர், 6ஆம் வகுப்பு படித்த மாணவ மாணவியர் என்னை ஏளனம் செய்வார்கள். கோயிலுக்கு செல்வதை அவர்கள் ஒரு இழிவாக நினைத்தார்கள். இந்த சின்ன பிஞ்சு மனதிலேயே இப்படி கடவுளை பற்றிய ஒரு வெறுப்பை அவர்கள் அரசு ஊட்டியிருக்கிறது. கடவுள் நம்மை அழைக்கிறார். கடவுளுடைய அழைப்பை நாம் புறக்கணிக்கிறோம். ரஷ்ய நாடு இப்படி ஒரு அவலமான நிலையில் இருப்பதற்கு காரணம் அழைக்கின்ற இறைவன் குரலை அவர்கள் செவிமடுப்பது இல்லை. கடவுள் மறுதளிக்கப்படுகிறார். கடவுளுக்கு அங்கே இடமே இல்லை. விசுவாசத்துக்கு அங்கே வழியே இல்லை. எப்பொழுது கடவுள் மீது மனிதர்கள் நம்பிக்கை வைக்கிறார்களோ அப்பொழுதுதான் உண்மையான நிறைவு, மகிழ்ச்சி, விடுதலை, சுதந்திரம், முன்னேற்றம் அடைய முடியும் என்று இந்த சோல் செனிட்சன் என்ற நோபல் பரிசு பெற்ற அறிஞர் கூறுகிறார். ஆம், இன்றைய நற்செய்தியிலும் அப்படிதான் நாம் காண்கிறோம். இன்றைய நற்செய்தியில் தலைவன் ஒருவன் ஒரு விருந்து அளிக்கிறான். விருந்து அளிப்பதற்கு முன்னால் அவன் தன்னுடைய அழைப்பை மக்களுக்கு வழங்குகிறார். பொதுவாக 2-3 தடவை அழைப்பை கொடுப்பார்கள். ஒரு தடவை அழைப்பு கொடுத்துவிட்டு அதோடு இருந்துவிட மாட்டார்கள். முதலில் அழைப்பு கொடுப்பார்கள். அழைப்பு கொடுக்கும் போதே விருந்துக்கு வர முடியுமா முடியாதா என்பதை அப்பொழுதே சொல்லிவிடுவார்கள். எனக்கு இந்த வேலை இருக்கிறது, அந்த வேலை இருக்கிறது, அதனால் அந்த நாளில் நான் வேறொரு இடத்திற்கு போக வேண்டி இருக்கிறது, இன்னொரு திருமணத்திற்கு போக வேண்டும், அதனால் என்னால் வர இயலாது என்று முதல் முறையாக அழைப்பு பெறும் போதே சொல்லிவிடுவார்கள். இந்த அரசன் அழைப்பை அனுப்புகிறான். அப்பொழுது முதலில் அழைப்பு வந்தபோது எல்லாருமே ஏற்றுக்கொள்கிறார்கள், வருவதாக சம்மதம் தெரிவிக்கிறார்கள். அதை தொடர்ந்துதான் எத்தனை பேர் விருந்துக்கு வருவார்கள் என்பதை கணக்கு பண்ணி அதற்கு ஏற்றாற்போல் விருந்து தயாரிப்பார்கள். எனவே அழைப்பை முதலில் பெற்றவர்கள் வருவதாக சம்மதம் தெரிவித்தார்கள். அதன் பிறகு 2வது அழைப்பு. எல்லாம் தயாராக இருக்கின்ற பொழுது இறுதி நினைவூட்டல், இறுதி அழைப்பு வரும். இந்த இறுதி கட்டத்தில் அழைப்பு வந்தபோது ஒவ்வொருவரும் ஒரு சாக்கு போக்கு சொல்கிறார். ஒருவர் சொல்கிறார், நான் புதிதாக நிலம் வாங்கியிருக்கிறேன், நான் அதை போய் பார்க்க வேண்டும் என்று சொல்கிறார். இன்னொருவர் சொல்கிறார், நான் ஏர் மாடு வாங்கியிருக்கிறேன், அதை உழுது பார்க்க வேண்டும், எப்படி அது வேலை செய்கிறது என்பதை நான் சோதித்து பார்க்க வேண்டும், அதனால் என்னால் வர முடியாது. இன்னொருவர் சொல்கிறார், நான் இப்பொழுதுதான் திருமணம் முடித்திருக்கிறேன், என்னால் வர முடியாது என்று சாக்கு போக்கு சொல்கிறார். இந்த 3 காரணங்களையும் பாருங்கள். முதலில் நிலம், அதாவது மண்ணாசை. இந்த மனிதனுக்கு இருக்கிற மண்ணாசை இந்த பெரிய மனிதர் கொடுக்கிற விருந்தை ஏற்றுக்கொள்ள தடையாக இருந்தது. அடுத்ததாக ஏர் மாடு வாங்கியிருக்கிறேன், அதை சோதித்து பார்க்க வேண்டும்.
இது பொருள் ஆசை. அடுத்ததாக திருமணம் முடித்திருக்கிறேன், என்னால் வர முடியாது, இது பெண் ஆசை. மூன்று முக்கியமான பெரிய சோதனைகள் மனிதருக்கு வருகின்றன. இந்த மூன்று பேரும் இந்த பொய்யான காரணத்தை சொல்லுகிறார்கள். நிலம் வாங்கியிருக்கிறேன் என்றால் அந்த நிலத்தை மாலையில் போய் பார்க்கலாம் அல்லது காலையில் பார்க்கலாம். பொதுவாக இந்த விருந்து மாலை நேரத்தில் அளிக்கப்படும், வரவேற்பு மாலை நேரத்தில் கொடுப்பார்கள். இவர் காலையிலேயே தன் நிலத்தை போய் பார்த்துவிட்டு வரலாம் அல்லது அடுத்த நாள் போயிருக்கலாம். அதே போல ஏறுமாடு வாங்கியிருக்கிறவர் அடுத்த நாள் அதை சோதித்து பார்க்கலாம். திருமணம் முடித்தவர் முதல் முறையாக அழைப்பு வந்தபோது ஏற்றுக்கொண்டார் அல்லவா, அப்பொழுதே தெரியும் அல்லவா தனக்கு இந்த நாளில் திருமணம் நடைபெறும், அதனால் நான் வர முடியாது என்று சொல்லியிருக்கலாமே. ஆனால் அப்பொழுது அதை ஏற்றுக்கொண்டார், இப்பொழுது வர மறுக்கிறார். இது பொய்யான தேவையில்லாத சாக்குப்போக்கு. அழைப்பை புறக்கணிக்கிறார்கள் என்பது தெளிவாகிறது. ஆம், இங்கே இந்த விருந்து தருகிறவர் கடவுள். விருந்துக்கு முதலில் அழைக்கப்பட்டவர் இஸ்ராயேல் மக்கள். அந்த இஸ்ராயேல் மக்களை கடவுள் அழைத்தார். அது இறைவாக்கினர் வழியாக அவர்களுக்கு முதலில் அழைப்பு வந்தது. அப்பொழுது இறைவாக்கினரை ஏற்றுக்கொண்டார்கள், அவருடைய அழைப்புக்கு செவிமடுத்தார்கள். அடுத்ததாக இறுதியாக மெஸ்ஸையா ஆண்டவராகிய இயேசு வருகிறார். அவர் மீண்டும் அழைப்பை கொடுக்கிறார். அந்த அழைப்பு கொடுத்த போது பெரியவர்கள், பரிசேய தலைவர்கள், குருக்கள் அவருடைய அழைப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவர்கள் புறக்கணித்தார்கள். எனவே இந்த முதலில் அழைக்கப்பட்டவர்கள் யூதர்கள். அடுத்ததாக அந்த தலைவன் என்ன செய்கிறான், வீதியிலே சென்று வழி ஓரத்திலும் வீதியிலும் இருக்கிற மக்கள் அனைவரையும் அழைத்து வாருங்கள் என்று சொல்லி அனுப்புகிறார். தன்னுடைய பணியாளர்கள் சென்று அங்கே வழியில் கண்டவர்கள் அனைவரையும் அந்த விருந்துக்கு அழைத்து வருகிறார். விருந்து மண்டபம் இத்தகையவர்களால் நிரப்பப்பட்டிருக்கிறது. ஆனால் முதலில் இவர்களுக்கு அழைப்பு கொடுக்கவில்லை. இந்த கடைசி நேரத்தில் இவர்களுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டது, அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள். இயேசு தனது நற்செய்தியை அறிவித்த காலகட்டத்தில் பாவிகள், ஆயக்காரர்கள், விபச்சாரர்கள் இவர்களெல்லாம் இயேசுவினுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அவர்கள் இறை வார்த்தைக்கு செவி மடுத்து மனமாற்றம் கண்டார்கள். இறை அரசில் இடம் பெற்றார்கள். இறை அரசின் விருந்தில் பங்கு கொண்டார்கள். இதைதான் ஆண்டவர் இயேசு உணர்த்துகிறார். முதலில் அழைக்கப்பட்டவர்கள் யூதர்கள். ஆனால் அழைப்பு அடுத்த முறை வந்தபோது அதை ஏற்க தயங்கினார்கள். இயேசு தான் இறுதி அழைப்பு கொடுக்க வந்தவர். அவர் அளித்த அழைப்பை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் பொய் சாக்கு போக்கு சொன்னார்கள். இந்த பேச்சு மிதமிஞ்சி போகிறது. இதை யார் கேட்க முடியும்? அடையாளம் காட்டுங்கள், நீதான் மெஸ்ஸியா என்றால் என்ன அருங்குறி காட்டுகிறீர்கள்? இப்படி நொண்டி சாக்கு இல்லாத பொல்லாததெல்லாம் கேட்டு இயேசுவினுடைய வார்த்தைகளை புறக்கணித்து விட்டார்கள். கடைசியில் பாவிகள், ஆயக்காரர்கள், விலைமாதர் இவர்கள் அழைப்பை பெற்றார்கள். அழைப்பை ஏற்றுக்கொண்டார்கள், மனமாறினார்கள். அவர்கள் இறை அரசின் விருந்தில் பங்கு கொண்டனர். இவ்வாறு முதலில் அழைக்கப்பட்டவர்கள் புறக்கணிக்கப்பட்டார்கள், இறுதியாக அழைக்கப்பட்டவர்கள் அழைப்பை ஏற்று இதோ விருந்தில் பங்கு கொண்டனர். இப்படிதான் பல முறை கடவுள் நம்மை நாடி வருகிறார், தேடி வருகிறார், அழைக்கிறார். கடவுளுடைய அழைப்பு ஒரு முறை மட்டுமல்ல, பல முறை பல நேரங்களில் நம்மை வந்து அடைகிறது. பல நேரத்தில் இதயத்தை நாம் மூடிக்கொள்ளுகிறோம். கடவுளுடைய அருள் உள்ளே இறங்கி வேலை செய்யாத அளவுக்கு
நாம் இதயத்தை மூடிக்கொள்ளுகிறோம். பாருங்கள், பல ஆண்டுகளாக பாவத்தில் வாழ்கிறவர்கள், பல ஆண்டுகளாக ஆலயத்திற்கு வராதவர்கள், ஏதோ அபூர்வமாக வேளாங்கண்ணி போன்ற திருத்தலத்திற்கு திருயாத்திரையாக செல்லுகிறார்கள். ஆனால் உண்மையான மனமாற்றமில்லை. இயேசுவினுடைய வார்த்தைகளை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்வதில்லை. இதயத்தை மூடிக்கொள்ளுகிறார்கள். அப்படி திருத்தலங்களுக்கு சென்றாலும் அங்கே நல்ல பாவ சிங்கத்திடம் செய்து திருப்பலையில் பங்கு பெற்று அவர்கள் நற்கருணை உட்கொள்வதில்லை. ஆண்டவரை இதயத்தில் வரவேற்பதில்லை. ஆண்டவர் தருகிற விருந்தில் பங்கேற்கவில்லை. ஆம், கடவுள் நம்மை தேடி வருகிறார். இந்த அறிஞர் சோல்சனிட்சன் சொல்லுவது போல ரஷ்ய நாடு இதயத்தை மூடிக்கொண்டது. கடவுளுக்கு இடமில்லை. விசுவாசம் மட்டும் இருந்தால் இந்த நாடு எவ்வளவோ வளமையானதாக, சுதந்திரமானதாக, வெற்றியுள்ள நாடாக இருக்கும். இங்கே மனிதர்களுக்கு சுதந்திரம் இல்லை, உரிமை இல்லை, கடவுளை நினைக்க வழி இல்லை. ஆலயங்கள் மூடப்பட்டன, குருக்கள் விரட்டப்பட்டனர், கொலை செய்யப்பட்டனர். கடவுள் இல்லாத ஒரு வாழ்க்கை இருப்பதால்தான் இங்கே வாழ்க்கை மலரவில்லை என்று சொன்னார். ஆம், அன்பார்ந்தவர்களே, நமக்கு எல்லாம் இருக்கலாம், பொன் இருக்கலாம், பொருள் இருக்கலாம், பதவி இருக்கலாம், ஆனால் கடவுள் இல்லை என்றால் நமது வாழ்வு வெறும் சூன்யம், அர்த்தமில்லாத வாழ்வு. அதனால் பயன் எதுவும் இருக்காது. விரைவில் நம்மிடம் இருக்கின்ற பதவி, பணம் எல்லாம் கரைந்துவிடும், மறைந்துவிடும். அதன் பிறகு கடைசியில் எதுவும் இல்லாமல் வெறுமையான வாழ்வு வாழ்ந்து கொண்டிருப்போம். அப்பொழுதுதான் மகிழ்ச்சி இருக்காது, வேதனை உள்ளத்தில் இருக்கும். ஆகவே ஆண்டவர் அழைக்கிறார். ஆண்டவருடைய அழைப்பை ஏற்க நாம் தயாராக இருப்போம். ஆண்டவர் குரல் கேட்டு அவரை சந்திக்க வருவோம். அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்வோம். அப்பொழுது நமது வாழ்வு முழுமையான வளமை உடையதாய் இருக்கும். ஆண்டவராகிய இயேசுவே, பலமுறை நீர் எங்களை நாடி வருகிறீர். பல வழிகளில் நீர் எங்களோடு பேசுகிறீர். ஆண்டவரே, நீர் குரல் கொடுத்து எங்களை அழைக்கிறீர். ஆனால் உமது குரலை நாங்கள் முழுமையாக ஏற்க கேட்க தயாராக இல்லை. ஆண்டவரே, உமது குரல் எங்கள் காதில் விழுந்தாலும் காதை மூடிக்கொள்ளுகிறோம். அதற்கு நாங்கள் செவி மடப்பதில்லை. ஆண்டவரே, உமது குரலை நாங்கள் கேட்டு நாங்கள் உமை பின்பற்றி வர, உமது அழைப்பை ஏற்க நாங்கள் மனம் மாற, எங்களை முழுமையாக உங்களுக்கு அர்ப்பணிக்க வரம் தாரும். அப்பொழுது எங்கள் வாழ்வு பலமோடு இருக்கும். ஆமேன்.
ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருள் சாதனத்தில் உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம் மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகிறோம். இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அனைவரும் சிறிது நேரம் அமருவோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று நவம்பர் மாதம் 3ஆம் தேதி புனித மார்ட்டின் த போரஸ் விழாவை, நினைவு விழாவை கொண்டாடுகிறோம். இவர் அற்புதம் செய்யும் ஆற்றல் உடையவராக இருந்தார். அதிக நேரம் ஜபம் செய்வார். மல்டி லொகேஷன் என்று சொல்வது போல பல இடங்களில் ஒரே நேரத்தில் இருக்க முடியும். இவர் தென் அமெரிக்காவில் பெரு நாட்டில் பிறந்தவர், அந்த நாட்டை விட்டு வெளியேறியதே கிடையாது. ஆனால் மெக்சிகோ, சீனா போன்ற நாடுகளிலே இவர் தோன்றி அங்கே நோயாளிகளை குணப்படுத்தி இருக்கிறார். இவ்வாறு பல இடங்களில் தோன்றக்கூடிய ஒரு ஆற்றலை இவர் பெற்றிருந்தார். வாரத்துக்கு ஏறக்குறைய 17வது நூற்றாண்டில் 26,000 ரூபாய் செலவு செய்து ஏழைகளுக்கு உணவளித்தார். ஏறக்குறைய 500 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒவ்வொரு வாரமும் 26,000 ரூபாய் மற்ற மக்களிடத்தில் சேமித்து ஏழைகளுக்கு உணவளித்தவர். ஏழைகள் மட்டில் அலாதியான அன்பு இருந்ததால் இவரை இரக்கத்தின் சம்மனசு, ஏஞ்சல் ஆஃப் மர்சி என்று அழைத்தார்கள். கடவுள் எப்பொழுதுமே பிறருக்கு நாம் உதவி செய்கின்றதை மிகவும் பாராட்டி ஏற்றுக்கொள்கிறார். அவ்வாறு பிற நல சேவை செய்கிறவர்களை கௌரவிக்கிறார். எனவே நாம் பிறர் மீது இரக்கம் கொள்ளுவோம், பிறருக்கு சேவை செய்வோம், பிறருக்கு உதவி செய்ய தாராள உள்ளத்தை, இரக்க சுவாபத்தை நமக்கு கொடுக்க இத்திருப்பலியில் மன்றாடுவோம். இந்த திருப்பலியானது லூர்து தொலைக்காட்சிக்கு உபயம் செய்கின்ற நேயர்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. முதலில் லூர்து
திருமதி மோனிகா அடைக்கலம் யூனியன் பங்கு மக்களுக்காக நல்லா குரூப் ஆஃப் கம்பெனி தொழில் வளர்ச்சி அடைய, திருவண்டார் கோயில் சென்ட் ஜோசப் மேல்நிலைப் பள்ளி மற்றும் குடும்பத்தினுடைய வளர்ச்சிக்காக, சென்ட் ஜோசப் ஐடி ஹவுஸ் நிறுவனத்தார் தொழில் வளர்ச்சிக்கான ஆர்ட் பீஸ் மியூசிக்கல்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக் மியூசிக் பார்க் டிவிடி புத்திக் நிறுவனத்தார் தொழில் வளர்ச்சிக்கான, திருமதி பசில் மேரி கோரி, திருமதி ஆரோக்கிய மேரி, திருமதி மரி செல்வி, திரு ஜபியே கஸ்தோன் உடல்நலக்காக குடும்ப கருத்துகளுக்காகவும், சான் ஜாக் அந்துவான் உடல்நலம் பெற நல்ல வேலையால் கிடைக்க, விக்டர் எலன் உடல்நலம் பெற இதை ஆண்டவருக்கு சகாய அன்னைக்கு நன்றியாக, சேஞ்ச் கம்பெனி நிறுவனத்தார் தொழில் வளர்ச்சிக்காக திருமதி கிளாரா மைக்கேல் சாமி, திரு லூர்தராஜ், அருள் ஆரோக்கியதாஸ் ஆன்ம சாந்திக்காக, திருமதி ரஞ்சிதா மேரி அவர்கள் குடும்ப கருத்தில் நிறைவேற, சொத்து பிரச்சனை சுமூகமாய் முடிய, திரு அந்தோனிராஜ் அவர்களுக்கு திருமணம் விரைவில் நடைபெற, திரு கில்பர்ட் ரீகன் எம்டி சீட் கிடைத்திட, திரு அருள் பிரகாசம் ஆன்ம சாந்திக்காக, அந்துவான் வினோத் பொன்னு தெமரி, திருமதி ரோசரி ரமணா இதயா ஆண்டவருக்கு நன்றியாக, நல்ல உடல்நலனுக்காக, குடும்பத்தில் குழந்தை பாக்கியத்திற்காக, அரசு வேலை கிடைக்க, பிஹெச்டி முனைவர் பட்டத்தை பெற, திரு சவுந்தரராஜன் சக்லின் அவருடைய குடும்பத்தின் மனமாற்றமடைய, குடும்ப ஒற்றுமைக்காக, திருமதி ஆந்திரே பத்ரீசியா அவர்கள் மகளுக்கு திருமணம் நல்ல முறையில் நடந்ததற்காக, மகனுக்கு நல்ல வேலை கிடைத்ததற்காக, குடும்பத்தில் சமாதானம் கிடைத்ததற்காக நன்றியாக, அனைவருடைய உடல் நலனுக்காக இதை ஆண்டவருக்கு பலிவப்பு கொடுக்கப்படுகிறது. செல்வி மர்சி அமல்ராஜ் நன்றியாக, திருமதி மரியா மோன்ஷர் நல்ல உடல்நல பெற இதை ஆண்டவருக்கு நன்றியாக, திருமதி மைக்கேல் விக்டோரியா அவருடைய ஆண்மையிலை பாட்டிக்காக, அந்தோனியாருக்கு நன்றியாக, திரு லயன் ரெமி ஜெராடு குடும்பத்தினருக்காக மைக்ரோஃபில் ஆட்டோஃபில் தொழில் வளர்ச்சி அடைய பலிவப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் லால் பகதூர் சாஸ்திரி பகுதியில் வாழ்கிற மக்களுக்காக இன்று பலிவப்பு கொடுக்கிறோம். அமலோப்பம் மேல்நிலைப்பள்ளி, அமலோப்பம் லூர்து சிபிஎஸ்சி அகாடமி, லூர்து தொலைக்காட்சி இணைந்து நன்றியாக பலிவப்பு கொடுக்கின்றனர். பின்வரும் ஆன்மாக்களுக்காக பலிவப்பு கொடுக்கிறோம். கத்ரின் ஆரோக்கியசாமி, விநாயகம் உத்தரிக்கிற ஸ்தலத்திற்கு ஆன்மாக்களுக்காக, யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காக, சாமி ஜோசப் ஆன்மாவுக்காக திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. திருப்பலி ஒப்புக் கொடுக்க தகுதி பெறும் பொருட்டு நமது பாவங்களை நினைத்த மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். உள்ளம் நொந்து வருந்துவோரை குணமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி மீட்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எங்களுக்காக பரிந்து பேச தந்தையின் பல பக்கம் வீற்றிருக்கும் ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஜெபிப்போமாக. இரக்கமிக்க இறைவா, உம் திருமுன் என்ற மகிமையில் பங்கு பெற்றிருக்கும் எங்கள் சகோதரர் மார்டின் த போரஸுக்காக உம்மை போற்றி புகழ்கின்றோம். எளிமையான மறைந்த வாழ்வு வாழ்ந்த அவர் உமது அன்பால் ஆட்கொள்ளப்பட்டு தமது நாட்டிலிருந்த ஏழைகளுக்கு அர்ப்பணத்துடன் பணியாற்றினார். அவரை பின்பற்றி நாங்களும் எங்களை சுற்றி வாழும் வறியோர் பிணியாளர் ஆகியோர் அனைவருக்கும் அருகே அமர்ந்து அவர்களுக்கு பணிவிடை புரியும் நன்மனதை எங்களுக்கு தந்தருளும். இதனால் அவர்களோடு நாங்களும் சேர்ந்து அன்பின் நிறைவை அனுபவிப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். ஒருவருக்கொருவர் உடன் உறுப்புகளாய் இருக்கிறோம்.
திருத்தூதர் பவுல் ரோமேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதரர் சகோதரிகளே, நாம் பலராயிருந்தாலும் கிறிஸ்துவோடு இணைந்திருப்பதால் ஒரே உடலாயிருக்கிறோம். ஒருவருக்கொருவர் உடனுறுப்புகளாயிருக்கிறோம். ஆயினும் நமக்கு அளிக்கப்பட்டுள்ள அருளுக்கேற்ப வெவ்வேறு அருள் கொடைகளை பெற்றுள்ளோம். இறைவாக்கு உரைக்கும் கொடையை நாம் பெற்றிருந்தால் நாம் கொண்டிருக்கும் நம்பிக்கைக்கு ஏற்றவாறு அதை பயன்படுத்த வேண்டும். தொண்டாற்றும் கொடையை நாம் பெற்றிருந்தால் அதை தொண்டு புரிவதற்கு பயன்படுத்த வேண்டும். கற்றுக் கொடுப்போர் கற்றுக் கொடுப்பதிலும் ஊக்கமூட்டுவோர் ஊக்கம் தருவதிலும் தமக்குள்ளதை வழங்குவோர் தாராளமாய் கொடுப்பதிலும் தலைமை தாங்குவோர் முழு ஆர்வத்தோடு செயல்படுவதிலும் இரக்க செயல்களில் ஈடுபடுவோர் முக மலர்ச்சியோடு அவற்றை செய்வதிலும் தாம் பெற்ற அருள் கொடைகளை பயன்படுத்த வேண்டும். உங்கள் அன்பு கள்ளமற்றதாய் இருப்பதாக. தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொள்ளுங்கள். உடன்பிறப்புகள் போன்று ஒருவருக்கொருவர் உலங்கணிந்த அன்பு காட்டுங்கள். பிறர் உங்களை விட மதிப்புக்கு உரியவர் என எண்ணுங்கள். விடாமுயற்சியோடும் ஆர்வமிக்க உள்ளத்தோடும் ஆண்டவருக்கு பணிபுரியுங்கள். எதிர்நோக்கி இருப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுங்கள். துன்பத்தில் தளரா மனதுடன் இருங்கள். இறைவேண்டலில் நிலைத்திருங்கள். வறுமையுற்ற இறைமக்களோடு உங்களிடம் உள்ளதை பகிர்ந்து கொள்ளுங்கள். விருந்தோம்பலில் கருத்தாயிருங்கள். உங்களை துன்புறுத்துவோருக்கு ஆசி கூறுங்கள். ஆம், ஆசி கூறுங்கள். சபிக்க வேண்டாம். மகிழ்வாரோடு மகிழுங்கள், அழுவாரோடு அழுங்கள். நீங்கள் ஒரு மனத்தவராயிருங்கள். உயர்வு மனப்பான்மை கொள்ளாமல் தாழ்நிலையில் உள்ளவர்களோடு நன்கு பழகுங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. என் நெஞ்சம் அமைதி பெற உம் திரு முன் வைத்து காத்தருளும். என் நெஞ்சம் அமைதி பெற உம் திரு முன் வைத்து காத்தருளும். ஆண்டவரே, என் உள்ளத்தில் இருமாப்பு இல்லை, என் பார்வையில் செருக்கு இல்லை. எனக்கு மிஞ்சின அரிய பெரிய செயல்களில் நான் ஈடுபடுவதில்லை. பல்லவி. என் நெஞ்சம் அமைதி பெற உம் திரு முன் வைத்து காத்தருளும். மாறாக என் நெஞ்சம் நிறைவும் அமைதியும் கொண்டுள்ளது. தாய்மடி தவழும் குழந்தை என என் நெஞ்சம் எண்ணகத்தே அமைதியாயுள்ளது. பல்லவி. என் நெஞ்சம் அமைதி பெற உம் திரு முன் வைத்து காத்தருளும். இஸ்ரேலே, இப்போதும் எப்போதும் ஆண்டவரையே நம்பியிரு. பல்லவி. என் நெஞ்சம் அமைதி பெற உம் திரு முன் வைத்து காத்தருளும். பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும்
புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, உமக்கு மகிமை. அக்காலத்தில் இயேசுவோடு பந்தியில் அமர்ந்திருந்தவருள் ஒருவர் இயேசுவிடம், இறை ஆட்சி விருந்தில் பங்கு பெறுவோர் பேறு பெற்றோர் என்றார். இயேசு அவரிடம் கூறியது, ஒருவர் பெரிய விருந்து ஒன்று ஏற்பாடு செய்து பலரை அழைத்தார். விருந்து நேரம் வரவே அவர் அழைப்பு பெற்றவர்களிடம் தம் பணியாளரை அனுப்பி, வாருங்கள், எல்லாம் ஏற்கனவே ஏற்பாடு செய்தாகிவிட்டது என்று சொன்னார். அவர்கள் எல்லாரும் ஒருவர் பின் ஒருவராய் சாக்கு போக்கு சொல்ல தொடங்கினர். முதலில் ஒருவர், வயல் ஒன்று வாங்கியிருக்கிறேன், அதை நான் கட்டாயம் போய் பார்க்க வேண்டும், என்னை மன்னிக்க வேண்டுகிறேன் என்றார். நான் 5 ஏர் மாடுகள் வாங்கியிருக்கிறேன், அவற்றை ஓட்டி பார்க்க போகிறேன், என்னை மன்னிக்க வேண்டுகிறேன் என்றார். வேறொருவர், எனக்கு இப்போதுதான் திருமணமாயிற்று, ஆகையால் என்னால் வர முடியாது என்றார் மற்றொருவர். பணியாளர் திரும்பி வந்து இவற்றை தம் தலைவருக்கு அறிவித்தார். வீட்டு உரிமையாளர் சின்னமுற்று தம் பணியாளரிடம், நீர் நகரின் வீதிகளுக்கும் சந்துகளுக்கும் விரைந்து சென்று ஏழையர், உடல் ஊனமுற்றோர், பார்வையற்றோர், கால் ஊனமுற்றோர் ஆகியோரை இங்கே கூட்டி வாரும் என்றார். பின்பு பணியாளர், தலைவரே, நீர் பணித்தபடியே செய்தாயிற்று, இன்னும் இடம் இருக்கிறது என்றார். தலைவர் தம் பணியாளரை நோக்கி, நீர் வழி ஓரங்களிலும் நடைபாதைகளிலும் போய் எனது வீடு நிரம்பும் அளவுக்கு மக்களை வற்புறுத்தி கூட்டி வாரும். அழைக்க பெற்றவர்களுள் எவரும் என்னுடைய விருந்தை சுவைக்கப் போவதில்லை என உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இது கிறிஸ்து இன்று நமக்கு வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவாகுமை போற்றுகிறோம். ஏனெனில் உமது அருள் பெருக்கிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்று வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவாக உமை போற்றுகிறோம். ஏனெனில் உமது அருள் பெருக்கிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுக்கொண்டோம். திராட்சை கொடியும் மனித உழைப்பும் தந்த இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் பானமாக மாறும். இறைவன் என்றென்று வாழ்த்து பெறுவாராக. சகோதரிகளே, சகோதரர்களே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கமை திருப்பலி எல்லாம் வல்ல பிதாவாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபை அனைத்தின் நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலி ஏற்றுக்கொள்வாராக. இரக்கம் நிறைந்த இறைவா, புனித மார்ட்டின் தி போரஸ் பழைய மனிதருக்குரிய இயல்பினை களைந்து புதிய மனிதருக்குரிய இயல்பை அணிந்து கொள்ள வரமளித்தீரே. நாங்களும் அவரைப் போல புதுப்பிக்கப்பெற்று உமக்கு உகந்த பரிகார பலியை ஒப்புக் கொடுக்க செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். ஆண்டவர்
உங்களோடு இருப்பாராக, உம்மோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பி உள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோ, அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழமில்லாமல் இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலமாகும். ஏனென்றால் விண்ணரசுக்காக கிறிஸ்துவுக்கு தங்களையே அர்ப்பணித்த புனிதர்களில் உமது பராமரிப்பை கண்டு வியந்து உம்மை போற்றி புகழ்வது தகுமே. உமது இந்த பராமரிப்பினால் நீர் மக்களை தொடக்கத்தில் இருந்த புனித நிலைக்கு மீண்டும் உயர்த்தி கிறிஸ்துவினால் உருவான புனித காலத்தின் அருட்கொடைகளை பெற்று அனுபவிக்க அவர்களை அழைத்து செல்கிறேன். ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி சொல்வதாவது, பரிசுத்தர் 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 மூலையின் தேவனாகிய ஆண்டவர், வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசீர் பெற்றவர், உன்னதங்களிலே ஓசானா. வானக தந்தையே, நீர்மையாகவே தூயவர் புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அந்தோணி ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், புதுநிலையினர் என்று உபயம் எடுப்போர், நன்றி பலி ஒப்புக் கொடுப்போர், கருத்துக்கள் நிறைவேற பலி ஒப்புக் கொடுக்கின்றவர்கள், தூய இதய ஆண்டவர் பக்தர்கள் ஆகிய எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும்
இந்த திருப்பலியில் நினைவு கூறப்படுமான் மாக்களையும் நீர் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவரது கணவரான புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர்கள், இவ்வுலகிலுமக்கு உகந்தவராய் இருந்த புனிதர்கள், புனித அந்தோணியார் ஆகிய அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமீன் ஆமீன் ஆமீன். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுத்தந்தவாறு வானக தந்தையை நோக்கி உருக்கமுடன் ஜெபிப்போம். பரலோகத்தில் இருக்கின்ற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருகை, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக, எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்திருளும், எங்களுக்கு தின்மை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்பமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் அரசும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உமப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமீன். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு கிறிஸ்து வழங்கும் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். இது இறைவனின் செம்மறி. இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரே, நிலத்தில் எழுந்தள்ளி வர, நான் தகுதியற்றவர், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும் என் ஆன்மா குணமடையும். Peace through.
கிறிஸ்துவின் திருவிழா தண்ணீரே என்னை கழுவியருளும். கிறிஸ்துவின் திருப்பாடுகளே என்னை பலப்படுத்தியருளும். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாய்த்தருளும். உம் திரு காயங்களுக்குள் என்னை மறைத்தருளும். உம்மை விட்டு என்னை பிரிய விடாதேயும். பகைவிடமிருந்து என்னை காத்தருளும். என் மரண நேரத்தில் என்னை அழைத்து உம் புனிதரோடு எக்காலமும் உம்மை புகழ எனக்கு கற்பித்தருளும். ஆமீன். ஜெபிப்போமாக. நலமெல்லாம் நல்கிடும் நாயகனே, இத்திருவுணவின் ஆற்றலால் மன உறுதி பெற்ற நாங்கள் புனித மாற்றின்ற போரசை கண்டு பாவித்து அனைத்திற்கு மேலாக உம்மை என்றும் நாடவும். புதிய ஆதாமாகிய கிறிஸ்துவின் சாயலை இவ்வுலகிலே தாங்கி வாழவும் கற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உங்களோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா உமக்கு நன்றி.
ஆரோக்கியமாதாவே உமது புகழ் பாடி துதித்திடுவோம், என்னாலும் பாடி துதித்திடுவோம். ஆரோக்கியமாதாவே உமது புகழ் பாடி துதித்திடுவோம், என்னாலும் பாடி துதித்திடுவோம். ஆரோக்கியமாதாவே அலைகள் மோதிடும் கடற்கரைதனிலே வசித்திட ஆசை வைத்தாயே. அலைகள் மோதிடும் கடற்கரைதனிலே வசித்திட ஆசை வைத்தாயே. பலவித கலைகளும் பாரினில் சிறந்திட அனைவருக்கும் துணை புரிந்தாயே, அனைவருக்கும் துணை புரிந்தாயே. ஆரோக்கியமாதாவே உமது புகழ் பாடி துதித்திடுவோம், என்னாலும் பாடி துதித்திடுவோம். ஆரோக்கியமாதாவே